இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறார். ஆமென். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆமென். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். பெரிய எதிர்பார்ப்போடு பெரிய விசுவாசத்தோடு நம்ம அவரை மகிமைப்படுத்தி உற்சாகமாய் நாம் சில பாடலை நாம் பாடி நம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். நம்மளுக்கு தெரிந்த பாடல்கள் ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி. அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு என்ற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி சந்தோஷமாய் நாம் பாடுவோம். அன்பு கூர்ந்து நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நம்மேல் அன்பு கூர்ந்து நம்மளுக்காக ஜீவனை தந்தது மாத்திரமல்ல எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவராய், செய்து முடித்து இன்னும் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவராய் நம்முடைய மத்தியிலே அவர் அசைபாடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து உற்சாகமாய் நம்ம இன்னொரு பாடலை நாம் பாடி நம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இந்த பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் சந்தோஷமாக நாம் பாடுவோம்.
அமேன் இது வரைக்கும் நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்ச்சியோடு மகிழ்வை தந்திரே நன்றியா அமேன் தண்ணீரை கடந்தோம் சோதனை ஜெயித்தோம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மளோடு இருந்தார் அமேன் ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அமேன் ஆண்டவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அமேன் நம் அவரை மகிமைப்படுத்தி உற்சாகமாய் நம் இன்னொரு பாடலை நாம் பாடுவோம் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே இந்த பாடலை நாம் பாடுவோம் அப்படியே பாடுகிற வேலையிலே நாம் எழுமி நின்று இந்த பாடலை நாம் பாடுவோம் ஆமே
Hallelujah, hallelujah, hallelujah. Kalailu, malailu,
ஆராதனை அப்பாவுக்கு தான் ஓவே ஹalleluya ஹalleluya எங்கள் சேய கிறிஸ்துவே ஆராதனை எங்கள் சேனை ஆதிபதியே உமக்கு ஆராதனை ஆண்டவரே ஓவே ஹalleluya 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 ரபாஷியா கதர பலபரபரபரபா சர்வ வல்லவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரே உமை துதிக்கிறோம் ஆண்டவரே லோவே ஹalleluya 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 உம்மை போல வேறு ஒருவரும் இல்லை ஆண்டவரே லோவே ஹalleluya 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 என் கண்மலை என் கோட்டை நீங்க தான் ஆண்டவரே ஓவே ஆமென் ஹalleluya ஆண்டவரே யாக்கோபுக்கு போகும் இடம் எல்லாம் கூட வருவேன் சொன்ன தேவன் ஓவே ஆமென் எங்க கூட ஆண்டவரே மாறன பரியந்த இந்த உலகத்தின் முடிவு பரியந்த எங்க கூட வருவீங்க ஆண்டவரே ஓவே ஹalleluya 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 உம்மை ஸ்தோத்தரிக்க Thank you.
ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Glory, Howard, Wallava, Manalava, Vata, Lunme, Lava. Glory, Hallelujah, Hallelujah, Hallelujah. I told the Kiramandavara, Hallelujah, Ninga say the Nan Megalera, Andavara Megalanga Nenete, O one dry and Ninango, my to the Kiramandavara. Glory, Hallelujah, over an imidamo, Andavara Anglodin, anything, Nanga Chivo, no, Erika, the Unga Kiribandavara. ஆண்டவரே அதுவே பெரிய நன்மை ஆண்டவரே நம்முடைய ஹalleluya ஹalleluya நன்றி பலிகளை செலுத்துகிறோம் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்தரே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 நம்முடைய ஹalleluya பிரைஸ் தி லார்ட் ஹalleluya கர்த்தர் நல்லவர் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம் நம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர் ஹalleluya இந்த சூழ்நிலை நம்மளை கைவிடாமல் நடத்துகிறவர் ஹலேலூயா அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கூட பேசுகிற தேவனாயிருக்கிறார் அவர் யாரை கொண்டும் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஹலேலூயா இந்த காலை நேரத்திலும் இந்த ஆராதனையில் கர்த்தர் நம்மளோடு கூட அவர் இடைப்படுகிறவராக இருக்கிறார் எடுத்து வாசிப்போம் எரேமியாவின் புஸ்தகம் 15:20 நம்ம எடுத்து வாசிப்போம் எரேமியாவின் புஸ்தகம் 15:20 வாசிப்போம் உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஹல்லேலூயா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹல்லேலூயா அநேக நம்ம பிரச்சனை போராட்டத்தோடு நம்ம வந்திருக்கிறோம் அநேக சூழ்நிலையில் இதுலேருந்து நம்ம தப்பிச்சுட்டா போதும் இந்த காரியத்திலேருந்து நம்ம விடுதலையாக்கிட்டா போதும் இந்த பலவீனம் நமக்கு மாறிட்டா போதும் நிறைய காரியங்கள் குறித்து நம்ம யோசிச்சுட்டு வந்திருப்போம் காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு சொல்கிறாரு நீங்கள் எந்த காரியத்தை குறித்து சிந்தித்து வருகிறீர்களோ எந்த பிரச்சனையில் நீங்கள் அமிழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ எந்த போராட்டத்தில் நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீங்களோ அதில் இருந்து உங்களை விடுதலையாக்க நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் ஹல்லேலூயா நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார் ஹல்லேலூயா எந்த சூழ்நிலையிலிருந்தும் அவர் தப்புவிப்பார் இதில் தான் அதில் தான் கிடையாது எதிலிருந்தும் கர்த்தர் நம்மளை தப்புவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் ஹல்லேலூயா இதனால் நம்ம ஒரு 4 காரியங்களை சில நபர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி தப்புவித்தார் என்ற காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் எடுத்து வாசிப்போம் 2 Corinthians 1:10 நாம் எடுத்து வாசிப்போம் 2 Corinthians 1:10 நாம் வாசிப்போம் 2 Corinthians 1:10 அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்போதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் இது யார் சொல்றானா பவுல் சொல்றார் கொரிந்து சபைக்கு எழுதும் போது கொரிந்து சபையில சில பிரச்சனைகளுக்காக இந்த கடிதத்தை எழுதுறார் அந்த ஜனங்க கிட்ட அவர் சொல்றாரு நீங்க அதுக்கு முன்பாக 8 வசனத்தை பார்த்து 8:9 நம்ம வாசிச்சோம்னா அவர் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை குறித்து பவுல் ரொம்ப விவரமாக சொல்கிறார் 8 வசனத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்கே எங்களுக்கு அப்போ ரொம்ப உபத்திரவத்தை பவுல் அனுபவித்திருக்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக அவர் லைஃப்பில் வர சுச்சுவேஷன்லாம் பாருங்கள் அவர் வந்து இந்த இடத்துல பிழைப்போமா பிழைக்க மாட்டோமா கல் எரிஞ்சு தூக்கிட்டு போய் செத்துட்டான்னு நினச்சிட்டு போட்டாங்க அந்த அளவுக்கு சூழ்நிலை நாங்கள் இருந்தோம் அடுத்து எங்களை பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் சூழ்ந்திருந்தது அதுக்கப்புறம் அடுத்து 9 வசனத்தை சொல்றாரு இந்த வாட்டிக்கு கண்டிப்பாக நாங்கள் என்ன பண்ணிடுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பி மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்தை கன்ஃபார்மாக நாங்கள் என்ன பண்ணிடுவோம் இந்த வாட்டிக்கு இறந்துருவோம் மறிச்சிருவோம் இப்போ சூழ்நிலை பாருங்கள் ரொம்ப அவருக்கு உபத்திரவம் இந்த வாட்டி பிழைப்போமா மாட்டோமாங்கிற சூழ்நிலை அடிக்கடி வாழ்க்கையில் வந்துட்டு போகுது எங்கள் பலத்துக்கு மிஞ்சினதான வருத்தத்தை எங்கள் வாழ்க்கை அனுபவிக்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த வாட்டிக்கு நாங்கள் நினச்சோம் கண்டிப்பாக நாங்கள் என்ன பண்ணிடுவோம் மறிச்சிருவேன் நிச்சயத்திருந்தோம் அப்போ தான் வசனம் சொல்லுது அப்படிப்பட்ட மரணத்தை நின்றோம் கர்த்தர் எங்களை தப்புவித்தார் தப்புவிக்கிறார் தப்புவிப்பார் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் ஹல்லேலூயா இன்னைக்கு நம்ம லைஃப்ல நிறைய பிரச்சனை வரலாம் இது வந்து பிரச்சனையின் உச்சத்தில் இருக்கிறார்
கடைசியில டாக்டர் சொல்லிருக்கலாம், அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை, இதுக்கு மேல உங்களுக்கு மரணம் தான், இல்ல நம்ம இந்த பிரச்சனையில மூழ்கி நம்ம மறுச்சிருவோம்னு நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. நம்ம வாழ்க்கையின் மரணத்தில் பிழைப்போமா பிழைக்க மாட்டோமா என்ற நம்பிக்கை அற்றுப்போன சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் ஆவியானவர் சொல்றாரு, உன்னை தப்புவிப்பேன், தப்புவிப்பார், தப்புவிப்பார். நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பவுலுடைய வாழ்க்கையில எத்தனையோ வாட்டி சாவு பிழைப்பு இந்த சூழ்நிலை வந்த போது பவுல் சொல்றாரு, எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் என தப்பு வித்தார். இந்த கால நேரம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இந்த வாட்டி நான் மறுச்சிருவேன், இந்த ஆபத்துலேருந்து நான் மறுச்சிருவேன் நினச்சேன், இந்த இக்கட்டில் நான் போயிடுவேன் நினச்சேன், இதிலே நான் அமிழ்ந்துருவேன் நினச்சேன், இந்த கஷ்டத்திலையும் வேதனையிலையும் பாடுகளையும் நான் மூழ்கிடுவேன் நினச்சேன். ஆனால் கர்த்தர் நம்மளை தப்பு விற்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக இனியும் உங்கள் வாழ்க்கையில் அவர் தப்பு விற்க போதுமானவராக இருக்கார். பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார், எங்கள் மேலே நம்பிக்கையே கிடையாது, நம்பிக்கை யார் மேலே? கர்த்தர். அவரையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயம் விடுவிப்பார். ஹல்லேலூயா. அநேகருடைய சாட்சிகளை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வாட்டி மரண தருவாயில் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வந்திருக்கிற நிறைய பேர் நம்ம சபையிலே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு வாட்டிக்கும் கர்த்தர் உங்களை தப்பு வித்து நடத்துகிறார் இல்லையா? நிச்சயமாக இனிமேலும் கர்த்தர் உங்களை தப்பு விப்பேன் என்று உங்களோடு கூட இருக்கிற தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டரை மகிமைப்படுத்துகிறார். ஆராதிக்கிற நம்முடைய தேவன் தப்புவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பவுலின் பிரச்சனையின் உச்சத்தில் இருந்த பவுலுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தப்புவித்து நடத்துவார் என்றால் நிச்சயமாக அவங்க ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை தப்புவிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், எங்கள் நம்பிக்கை உங்கள் மேலே இருக்கப்பா. ஹல்லேலூயா. எந்த காரியத்தினாலும் நமக்கு தப்புவிக்க முடியாது. நம்ம நம்பிக்கை வேறு எது மேலே? எங்கள் மேலே இல்லை. பவுல் ரொம்ப கிளியராக சொல்கிறார், என் நம்பிக்கை எங்கள் மேலே இல்லை, ஏன்னா எங்கள் பலன் போயிடுச்சு, எங்கள் திறமை எல்லாமே போயிடுச்சு, எங்கள் நம்பிக்கை எங்களை தப்புவித்த தேவன் பேரில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையை கண்டு நீங்கள் தோன்றுறாதீங்க. இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில பலவீனங்களை பார்க்குறீங்க பாரு, இதை குறித்து நீங்கள் கலங்கிடாதீங்க. இப்போ நீங்கள் சந்திக்கிற போராட்டத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு நிமிஷம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனையிலேருந்து உங்களை தப்புவித்தா நீங்கள் நினச்சிங்கன்னா போதும், அவர் இனியும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்குள்ள விசுவாசம் நிச்சயம் பெறுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தாண்டு ஹல்லேலூயா. நம் தேவன் தப்புவிக்கிறவராக இருக்கிறார். பவுல் அப்படிதான் தப்புவிச்சார். எத்தனை சிறைச்சாலை வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை சாவுக்கு ஏதுவான பலவீனங்கள் அடி உதைகள் வந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் அதிலிருந்து என்னை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். ஹல்லேலூயா. இந்த கால நேரத்தில் அதை தான் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட உறுதிப்படுத்த விரும்புகிறார். நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனத்தில் நீங்கள் உச்சத்தில் இருந்தாலும் சரி, எந்த போராட்டத்தின் உச்சத்தில் இருந்தாலும் சரி, எந்த பலவீனத்தில் உச்சத்து நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை தப்பு வைப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாங்க நம்ம மோசேயுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தோம் என்றால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18 அதிகாரத்தில் கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். இப்போ எகிப்திலிருந்து விடுதலையாகி பார்வோனும் அவன் சேனையும் செங்கடலில் மூழ்க பண்ணி செங்கடலை கடந்து இஸ்ரவேல் ஜனங்க வந்துட்டாங்கன்னுட்டு மோசேவோடைய மாமனாகி எத்திரோ கேள்விப்பட்டு மோசேவோட பிள்ளைகளெல்லாம் கூட்டிக்கிட்டு மோசேயை பக்கம் வந்துட்டார். இப்போ மோசேகிட்ட வந்த பிறகு மோசே பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாரு. 18 அதிகாரம் 4 எடுத்து நம்ம வாசிப்போம். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று ரெண்டு பிள்ளைங்க, ஒருத்தருக்கு கெர்சோம்னு பேர் வச்சாரு, இன்னொருத்தருக்கு எலியேசர்னு பேர் வைக்கிறார். எதுக்கு வைக்கிறாரு? கர்த்தர் என்னை பார்வோனின் கைக்கு தப்புவித்தார் என்று சொல்லி. இந்த பார்வோன் எப்படிப்பட்ட பிரச்சனை தெரியுமா? பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்த பிரச்சனை. மோசேவை ஆண்டவர் அழைச்சி இப்போ எகிப்துக்கு அனுப்புனா ஒரே டைமில் போயிட்டு விடுதலையாக்கி கொண்டு வரல. இவர் பல வாட்டி அந்த பிரச்சனை விடாமல் என்ன பண்ணுச்சு? பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு, விடவே இல்லை. பார்வோன் இருந்து கடினப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த அடிமைத்தனத்துலேருந்து அவங்களால விடுதலையை செய்யவே முடியல. அப்படியே கர்த்தர் விடுதலையாக்கினாலும் பிரச்சனை விட்டுச்சா? பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை உங்களுக்கு பின்தொடர்ந்து வருதா? உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கா? உங்களை வாழ
விடமாட்டிங்குது அப்படி நீங்க நினைக்கிற அநேக பின்தொடுகிற பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் இந்த நாள் உங்களை தப்பு வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அன்னைக்கு மோசே அதுதான் நினைச்சார். மோசே என்ன நினைச்சிருப்பாரு? ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், போய் சொன்னோடனே யார் விட்டுருவா, பார்வான் விட்டுடுவார்னு நினைச்சிருந்திருப்பாரு. ஆனா எவ்வளோ தொடர்ந்து அந்த பார்வோனை மேற்கொண்டு பார்வோனின் சேனையை மூழ்கடித்து கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை அந்த நாளில் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அதனாலதான் மோசே சொல்றாரு, பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி அவங்க குமாரனுக்கு என்ன வைக்கிறாரு, எலியேசர் என்று பெயர் வைக்கிறார். அதுக்கப்புறம் பல காரியங்களை இவர் எப்படி எப்படிலாம் ஆண்டவர் தப்பு வச்சாருன்னு சொல்லிட்டு அவங்க மாமா, இப்போ மாமா வந்திருக்கிறார் பிள்ளைங்களை கூட்டிட்டு, அவர்கிட்ட தான் சொல்கிறார் பிள்ளைக்கு பேர் வைக்கிறாரு. அடுத்து அவங்க மாமனார்கிட்ட நிறைய காரியங்களை விவரித்து சொல்லும்போது, அப்போ அதை கேட்ட எத்திரோ பார்த்தீங்கன்னா 9 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியர் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மை குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டானா. கர்த்தர் எப்படியெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவித்தார் என்றது மோசே சொன்ன பொழுது அதை கேட்ட எத்திரோ சந்தோஷம் அடைந்தான். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தருடின் கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிற பிரச்சனையிலேருந்து கர்த்தர் உங்களை தப்புவிக்கும் பொழுது அதை கேட்கிற ஜனங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க சந்தோஷப்படுவாங்க. இன்றைக்கி குடும்பம் எல்லாம் ரொம்ப கவலையோடு இருக்கிறீங்களா? உங்கள் போராட்டத்தை குறித்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கி கண்ணீரோடு குடும்பத்தில் காணப்படுகிறீங்களா? கர்த்தர் உங்களை தப்புவிக்கிற நாளில் எல்லாரும் சந்தோஷப்படுகிற ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. அன்றைக்கு கர்த்தரை துதிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவார். ஹல்லேலூயா. காரணம், கர்த்தர் நம்மளை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் அன்றைக்கு மோசேவை கொண்டு இஸ்ரவேல் ஜனம் முழுவதையும் தப்புவிக்க செய்த தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் எந்த சூழ்நிலையிலிருந்தும் அவர் தப்புவிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தப்புவித்தார், இனிமேலும் தப்பு வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலிருந்தும் கர்த்தர் தப்பு வைப்பார். நிச்சயத்தோடு தான் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து கடந்து போனோம். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்கிறவர். ஆமென். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் என்றால் தாவீதை குறித்து நம்ம பார்க்கலாம். தாவீது 1 Samuel 17:37, அதாவது 1 Samuel 17 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தபடி தாவீது கோலியாத்தை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பவுலை பார்த்தோம், பிரச்சனையின் உச்சத்தில் இருந்தார். அடுத்து மோசேயை பார்த்தா பின்தொடர்ந்தே வந்த பிரச்சனையிலேருந்து கர்த்தர் தப்புவித்தார். இப்போ தாவீது பிரச்சனைக்கு முன்பாக இருக்கும் பொழுது கர்த்தர் தாவீதை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. கோலியாத்தை சந்திக்க போகிறாங்க. கோலியாத்தை சந்திக்க போகிறதுக்கு சவுல் ராஜா, இஸ்ரவேல் ராஜா ரொம்ப பயந்து போயிருக்காரு. இஸ்ரவேலுடைய யுத்த வீரர்கள்லாம் பயந்து போயிருக்காங்க. ஆனால் வாலிபனாகிய தாவீது மட்டும் அங்கே எதிர்கொண்டு வர்றார். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு இல்லாத பலன் இவருக்கு வந்திருக்குமா? என்ன பாருங்க, வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 17:37 வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். 37 வசனம் என்ன சொல்றார்? தாவீது சிங்கத்திற்கும் கரடியின் வாய்க்கும் என்னை தப்புவித்தாரு. இப்ப என்ன பண்ண போறாராம்? பெலிஸ்தரின் கைக்கும் என்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை யாருக்கு இல்லாம போயிடுச்சு? சவுல் கொண்டு அநேக காரியங்களை கர்த்தர் சவுளுக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு. சவுளை கொண்டு அநேக காரியங்களை கர்த்தர் செய்த போதிலும் கர்த்தர் தப்புவித்ததை சவுல் என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டார். ஆனால் தாவீது சொல்றாரு, சிங்கத்துக்கும் கரடிக்கும் என்னை தப்புவித்தாரு. இப்போ இந்த பெலிஸ்தரின் கைக்கும் தப்புவிப்பார். யார் நம்ம அந்த விசுவாசத்தோடு இருக்கிறோமோ, நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார். உங்களுக்கு முன்பாக மலை போல பிரச்சனை நிற்கிதா? உங்
போராட்டங்களே கர்த்தர் அது நின்று உன்னை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன நடந்துச்சு தெரியுமா? இன்னும் தாவீது கோலியாத்தை போய் வீழ்த்தவே இல்லை, இன்னும் அவர் கல் அடித்து விடவே இல்லை, இன்னும் அவர் வந்து எந்த காரியமும் செய்யலை. ஆனால் தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்கிறாரு, உன்னை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுத்தார்னு சொல்கிறாரு. இந்த விசுவாசம் இருந்துட்டா போதும், நம்ம சோர்ந்து போகவே கர்த்தர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. பார்ப்போம் இனிமே தான் என்ன நடக்கும் தெரியல, நம்ம சொல்லிட்டோமேன்னு நினைக்கல, தொடர்ந்து விசுவாசமாக சொல்கிறார் உன்னை ஒப்பு கொடுப்பார். ஏன் தெரியுமா? யுத்தம் என்னுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நீ போராடி கொண்டிருக்கிற போராட்டம் உன்னுடையதல்ல, உனக்காக கர்த்தர் யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார், உனக்காக கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார், உனக்காக கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. தப்புவித்தார்ல, நிச்சயமா இந்த போராட்டத்திலிருந்து தப்புவிப்பார். முன்னாடி நிக்கிறத பார்த்து பயந்துடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. எத்தனை போராட்டத்தை நான் சந்திக்கிறது நினைக்காதீங்க. எத்தனை போராட்டம் உனக்கு முன்பாக நின்றாலும் எல்லாவற்றிலிருந்து தப்புவிக்க கர்த்தர் போதுமானவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அதுதான் தாவீதனுடைய வாழ்க்கையில் ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருந்துச்சு. அதை குறித்து அவர் சோர்ந்து போவே இல்லை. இது வரைக்கும் என்னென்னலாம் தப்பு வச்சார் அதை சொல்லிக்கிட்டே இருந்தார், முன்னேறி போய்கிட்டே இருந்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இன்றைக்கி வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம சொல்ல 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 பெரிய அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. அதுதான் தாவீதனுடைய வாழ்க்கை நடந்துச்சு. பெரிய ஒரு வெற்றியை கர்த்தர் தாவீதின் மூலமாய் கொடுத்தார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கா? அன்பு, தேவனிடத்தில் அன்பு கூறும் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? தப்பு வைக்கிறார். தேவனை நேசித்தார் தாவீது, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூறும் பொழுது கர்த்தர் நம்மளை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்த்தோம் என்றால் தானியேலை குறித்த காரியம் பார்க்கலாம். தானியேல் 6 நம்ம பார்த்தோம். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் இது எல்லாமே. தானியேல் என்ன பண்ணிட்டாங்க, சிறைச்சா சிங்ககேபியில் போடுகிற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அதாவது ராஜாவின் கட்டளை நிமித்தமாக ஜெபிக்கிற அந்த தானியேலை கொண்டு போய் எங்கே போட வேண்டியதாக போயிடுச்சு, சிங்கங்களின் கெபியில் போட வேண்டியது. வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 6:14 வசனத்தில் நீங்கள் பாருங்கள். தானியேல் ராஜாவுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு நபர், ஆனால் கூட கட்டளை இருக்கிறது நிமித்தமாக ராஜாவால் தப்பு வைக்க முடியலையாம். வசனம் பாருங்கள், அவனை தப்பு வைப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். யார்? ராஜா. தானியலை எப்படியாச்சும் தப்பு வச்சிடணும், தானியலை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தப்பு வைக்கிறதுக்கு வழி தேடிக்கிட்டே இருக்கிறாராம். ஒன்றுமே கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி எந்த மனிதர் நினச்சாலும் உங்களை தப்பு வைக்கவே முடியாது. இல்லை உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் அது நின்று எந்த மனிதராலும் உங்களுக்கு கை கொடுக்கவே முடியாது. இங்கே ராஜாவே நினச்சாரு தானியல் எப்படியா தப்பு வைக்கணும்னு, ஆனால் தப்பு வைக்க முடியல. ஒரு கன்க்ளூஷனுக்கு ராஜாவே வந்துடுறாரு. அடுத்த வசனத்தில் ராஜா சொல்கிறாரு, என்னால் தப்பு வைக்க முடியல, ஆனால் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கி எந்த மனுஷராலையும் உங்களை தப்பு வைக்க முடியாது. இந்த பிரச்சனையில் உதவி செய்கிறான்னு சொல்லுவாங்க, ஆனால் நெருக்கத்து நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, முடியலன்னு சொல்லுவாங்க. இந்த காரியத்தை உங்களுக்கு செஞ்சு கொடுத்துறேன், இந்த வேலையை உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன், இந்த காரியத்தை உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துறேன், நிறைய நேரத்தில் நிறைய மனுஷர்கள் சொல்லலாம், ஆனால் கடைசியில் யாராலையுமே முடியாது. ஏன்னா தப்பு வைக்க வல்லமை உள்ளவர் நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் மட்டுமே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அப்ப பிரச்சனையின் நடுவாக இப்ப தானியேல் போயிட்டார். பாருங்க, பிரச்சனையின் உச்சத்தில் பவுல் இருந்தாரு, பின்தொடர்ந்து வந்த பிரச்சனையில மோசே இருந்தாரு, பிரச்சனை தனக்கு முன்பாக தாவீது எதிர்கொண்டாரு. இப்ப தானியேல் பிரச்சனையின் நடுவாக போய்விட்டார். எங்க போயிட்டாரு? சிங்கத்தின் கெபியில போயிட்டார். இந்த எந்த சூழ்நிலை நீங்க இருந்தாலும் சரி, எனக்கு பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு போராட்டம் நினைக்கிறீங்களா? என் முன்னாடி எப்ப பாரு போராட்டம் தடையா நிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? என் வாழ்க்கையே போராட்டம், பிரச்சனை, வேதனை, கண்ணீர், கவலை இதுக்குள்ளதான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எந்த சூழ்நிலையிலிருந்து தப்புவிக்க வல்லமை உள்ளவர் நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவரை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தானியேல் கிட்ட சொல்லிட்டு ராஜா போயிட்டார். ஏன்னா அவரால் முடியல. அவர் சொல்லிட்டாரு, நீ ஆராதிக்கிற பாரு, உன் தேவர் உன்னை தப்பு வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ராஜாவுக்கு தூக்கமே வரல. அடுத்த நாள் காலமே அவர் எழும்பி வந்து என்ன கேட்குறாரு, நீ ஆராதிக்கிற உன்னோட தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லமை உள்ளவராக இருந்தாரா என்று கேட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் ஒருவர் மட்டும்தான் தப்பு வைக்க வல்லமை உள்ளவர். இன்னைக்கு பல பேர் உங்களை சுற்றி பல காரியங்களை சொல்லலாம், உன்னை எப்படி தப்பு வைப்பான், நீ எப்படி இந்த பிரச்சனை வெளில வர போகிற, என்ன நடக்க போய், இந்த பலவீனம் எப்படிமா, உனக்கெல்லாம் எப்படி சுகம் கிடைக்கும், பல விதமாய் பல பேர் பேசிக் கொண்டிருந்தாலும் உன்னை தப்பு வைக்கிற தேவன் நிச்சயமாய் நீ அகப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இருந்து உன்னை விடுவிக்க வல்லமை உள்ளவரா இருக்கார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆராதிக்கிற தேவன் பெரியவர்.
எசேக்கிய ராஜாவுக்கு விரோதமாய் வந்த ராஜா பார்த்தீங்கன்னா பலவிதமாக சொல்கிறார். கர்த்தர் நம்மளை தப்புவிப்பார் என்று எசேக்கியா உங்களை நம்ப பண்ணுகிறது என்ன? தப்புவிச்சிருவாரா? கர்த்தர் உங்களை தப்புவிப்பாரா? என் கையிலேருந்து எப்படி கர்த்தர் தப்புவிப்பார்? இன்றைக்கி இப்படி நம்மளை நெகட்டிவாக புல் டவுன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உன்னெல்லாம் எப்படி கர்த்தர் தப்புவிப்பார்? உனக்கெல்லாம் அந்த கடன் பிரச்சனை எப்படி தீரும்? உனக்கெல்லாம் எப்படி நல்ல வேலை கிடைக்கும்? உன்னை கர்த்தர் இந்த பலவீனத்தெல்லாம் மாற்றிடுவாரா? இதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. சொன்ன இந்த இடமே இல்லாத அளவுக்கு ஆண்டர் துரத்தி விட்டுட்டாரு. ஹல்லேலூயா. அந்த எசேக்கிய ராஜா கர்த்தர் தன்னை தப்ப பண்ணுவார் என்று நம்பினார். நிச்சயமாய் கர்த்தர் அவரை தப்ப பண்ணினார். ஹல்லேலூயா. இதுக்கு இடையில வர மனுஷருடைய பேச்சை நம்ம கேட்கவே கூடாது. பண்ணுவாரா மாட்டாரா, செய்ய மாட்டாரா, அவங்களுக்கு செய்யல இவங்களுக்கு செய்யல, யாருக்கு செய்யலாம் பல வரல. என் வாழ்க்கையில கர்த்தர் ஏற்கனவே என்னை தப்பு வித்தார், இனிமேலும் என்னை தப்பு வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த விசுவாச நம்பிக்கை மட்டும்தான் சாத்ராக் மேஷாத் ஆபேத்நேகோ அக்கினி சூளைக்கு முன்பாக நின்றுச்சு. தெரியும் அவங்களுக்கு பிரச்சனை. நமக்கு முன்ன அக்கினி சூளை ஏழு மடங்கு அக்கினி சூளை எழுப்பிட்டாங்க. ஆனாலும் அவங்க சொல்கிறாங்க, நான் ஆராதிக்கிறேன் தேவன், எங்கள் தப்பு வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறாங்க. பிரச்சனை கண்டு பயந்துடாதீங்க. எத்தனை பிரச்சனைலேருந்து கர்த்தர் நம்மளை தப்பு வச்சிருக்கிறாரு, எத்தனை பலவீனங்கள்லேருந்து கர்த்தர் தப்பு வச்சிருக்காரு, எத்தனை இக்கட்டுகள்லேருந்து கர்த்தர் நம்மளை தப்பு வச்சிருக்காரு, எத்தனை மனிதர்கள் முன்பாக கர்த்தர் நம்மளை தப்பு வைத்து நடத்தினார். அக்கினி சூளையை கண்டு நீ பயந்து விடாதே. அவர் எங்களை தப்பு வைக்காமல் போனாலும் சரி, என் தேவன் நிச்சயமாய் அது தப்பு வைப்பார் என்ற நிச்சயம் தான் அவங்களுக்குள்ள அதிகமாக இருந்தது. அதை கனப்படுத்தி கர்த்தர் அக்கினி சூளையின் நடுவே அவருடைய பிள்ளைகளை விடுதலையாக்கினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனையின் நடுவே போராடி கொண்டிருந்தாலும் சரி, பலவீனத்தின் நடுவே நீங்கள் போராடி கொண்டிருந்தாலும் சரி, கண்ணீரின் நடுவே நீங்கள் அமிழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். அந்த சூழ்நிலிருந்து உன்னை தப்புவிக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்க மூணு பேரும் தப்புவிக்கலை, அவங்களோடு கூட உலாவின அந்த நாலாவது சாயல் அவர்களை தப்புவித்து வெளியே கொண்டு வந்தது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இன்னைக்கு உன்னோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவர், உன்னோடு கூட வாசம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவானவர் உன்னை தப்புவிக்க போதுமானவராக இருக்கிறார். விசுவாசியின் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். எந்த மனிதர் கை கொடுக்கலாம் பரவாயில்ல, எந்த சூழ்நிலை கை வைத்தாலும் பரவாயில்ல, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போறார். இங்க இருக்க ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு நபரோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். உங்க வாழ்க்கையில விடுதலை கொடுக்க போகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்க பிரச்சனை தப்பு வைக்க போகிறார். உங்க தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்க சரீரத்தை மறுரூபம் ஆக்க போகிறார். பலவீனத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். புது மனிதராய் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்ற போகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த சொல்லுங்க. ஆண்டவரே தப்பு வித்தீங்க, தப்பு விக்கிறீங்க, இனிமேல் என்னை தப்பு விப்பீங்க சொல்லுங்க. நல்ல வாய்களை திறந்து கர்த்தர் எங்களை தப்பு விக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாத் ஆபேத்நேகோ நேகக்குள்ள இருந்த அந்த விசுவாசம், தானியலுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம், மோசே அறிக்கை செய்தது போல, தாவீது சொன்னாரு கரடிக்கும் வாய்க்கும் அந்த சிங்கத்துக்கும் தப்பு வைத்தாரு, இந்த பெலிஸ்தனுக்கு தப்பு வைப்பார். அதே தேவன் மாறாதவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்க வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் கர்த்தர் எந்த சூழ்நிலையும் தப்பு வைக்க போதுமானவராக இருக்கிறார். யாரை தப்பு வைப்பார்? அவரை நம்புகிறவர்களை கர்த்தர் தப்பு வைப்பார். சங்கீதம் 37:40 சொல்றாரு, எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 37:40 வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால், அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். யார் என்னவா? கர்த்தரை நம்பியிருக்கிறபடியால் உங்களை துன்மார்க்கரின் கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஏற்கனவே வாஸ்த சவுல் பவுல் சொல்றார், எங்க நம்பிக்கை அவர் மேலதான், அவரை நம்புகிற ஒருவரையும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நிச்சயமா இந்த கால நேரத்தில் ஆண்டவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அவரை நம்பிட்டீங்கல்ல, இனி உங்க வாழ்க்கையில் அவர் கைவிடவே மாட்டார். நிச்சயமா உங்களை தப்பு வித்து ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிறுமையானவனையும் பலவீனமானவனையும் எளிமையானவனையும் கர்த்தர் தப்பு விக்கிறவராக இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 35:10 நம்ம வாசிப்போம் என்றால், சிறுமையானவனை எளிமையானவனையும் கர்த்தர் தப்பு விக்கிற தேவனாக இருக்கிறார். வாசிப்போம் 35:10. சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே? ஆண்டவரை பார்த்து கேட்கல, அவ்வளவு விவரிச்சு சொல்றாரு.
நம்ம தங்கிட்ட போய் உம்மை உங்களை போல நல்லவர் இருக்காரா அப்படினு கேட்டா அவர் கேள்வியா கேக்குறோம் இல்ல அந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்றோம் அப்படிதானே இங்க சொல்றாரு சிறுமையானவனே எளிமையானவனே அவங்களை தப்பு விக்கிறதுக்கு உம்மை போல யார் இருக்கறா ஆண்டவரே உலகத்துல பணம் இருக்கறவங்களுக்கு உதவி செய்ய ஆள் வரும் கொஞ்சம் பணம் வச்சிருக்கீங்களா சீட் வாங்கி தரேன்னு வருவாங்க இல்ல உங்களுக்கு பணம் இருக்கா இந்த ட்ரீட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்வாங்க ஆனா பணம் இல்லாதவங்களே ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க ஆனா வசனம் சொல்லுகிறது எளிமையானவனையும் சிறுமையானவனையும் பலவீனமானவர்களையும் தப்பு விக்க கர்த்தர் இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களை தப்பு விப்பதற்காகவே கர்த்தர் இருக்கிறார் ஹல்லேலூயா நம்ம ஆண்டவரையே நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் அவரை போல ஒப்பான தேவன் நம்மளை தப்பு விக்கிறதுக்கு அவருடைய பிள்ளைகளை தப்பு விப்பதற்கு அவருக்கு ஒப்பான ஒரு தேவன் இல்லவே இல்லை ஹல்லேலூயா அவ்வளவு அழகா சூழ்நிலையை கண்டு நீங்க குழம்ப வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் உங்களை தப்பு வைத்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் ஹல்லேலூயா அடுத்தது பார்த்தீங்கன்னா கூப்பிடுகிறவர்களை கர்த்தர் தப்பு வைக்கிறார் சங்கீதம் 81:7 சங்கீதம் 91:15 பார்த்தீங்கன்னா அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறார் சங்கீதம் 81:7 நம்ம பார்ப்போம் வாசிங்க நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன் அதாவது நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் இன்னைக்கு ஒரு நாள் நெருக்கமான சூழ்நிலை நீங்க இருக்கலாம் நம்ம நைட்டு மிட் நைட்டில் உடம்பு சரியில்லைனா என்ன யோசிப்போம் யாருக்கு கால் அடிக்கிறதுன்னு யோசிப்போம் இல்லையா யார் எங்கே நோக்கி எங்கேயோ போய் தனியாக போய் எங்கேயோ வண்டி நின்றுடுச்சு ஏதோ ஒரு காரணம் யாருக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைப்போம் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார் அப்படி ஒரு நெருக்கமான சூழ்நிலை இப்போ யாருக்கு பண்ணுறது யாரை கூப்பிட்றது நீங்கள் நினைக்கிறீங்களா என்னை நோக்கி நீ கூப்பிடு நான் உன்னை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஹல்லேலூயா எந்த மனுஷரையும் நினைக்காதீங்க ஒரு கஷ்டமாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க கண்ணீரா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க வேதனையா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க தேவையா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க பலவீனமா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை விடுவித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் கரங்களை உயர்த்து ஆண்டவர் மகிமைப்படுத்தும் 91:15 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் ஆண்டவர் சொல்றார் ஆபத்து காலத்தில் என்ன பண்ணா என்னை நோக்கி கூப்பிடு நான் அவனை விடுவித்து அவனை கனப்படுத்துவேன் தப்பு வித்து கனப்படுத்துவேன்னு சொல்றாரு அவனை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறுவத்தில் அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுவோம் ஆபத்தில் நெருக்கத்தில் பிரச்சனையில் போராட்டத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மளை தப்பு விக்கிறவராக இருக்கிறார் ஹலால் அவரை நம்புகிறவர்களை கர்த்தர் தப்பு விக்கிறார் சிறுமையும் எளிமையுமானவர்களை கர்த்தர் தப்பு விக்கிறார் அவரில் அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் தப்பு விக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை கர்த்தர் தப்பு விக்கிறார் ஹலலூயா சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது அநேக காரியங்கள் என்னை தப்பு வைத்தீர்னு சொல்கிறார் அதாவது 116:8, 86:13 பாதாளத்துக்கு ஆத்மாவை தப்பு வைத்தீர் கண்களை கண்ணீருக்கு தப்பு வைத்தீர் கால்கள் இடறல்களுக்கு தப்பு வித்தீர் ஆத்மாவை மரணத்துக்கு தப்பு வித்தீர் பல காரியங்களை கர்த்தர் தப்பு வித்து நடத்துகிறார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் நடத்துகிறாரு எத்தனையோ நம்ம லிஸ்ட்டு போட்டு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தா தெரியும் எத்தனையோ காரியம் எவ்வளோ பிரச்சனை எத்தனையோ மனிதர்கள் எழும்பின போதும் எவ்வளோ போராட்டம் வந்த போதும் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மளை தப்பு வித்தார் ஹல்லேலூயா அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களுக்காக தாவீது தப்புவியும் என்று ஜெபிக்கிறார் தப்பு வச்சார் இது வரைக்கும் கர்த்தர் எத்தனையோ காரியம் உங்களை தப்பு வச்சார் இன்னும் தப்பு வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தப்புவீங்கப்பா நீங்கள் ஜெபிங்க ஆண்டவரே மனிதருடைய பேச்சுக்கு தப்புவீங்க பொல்லாங்கனுடைய கைக்கு தப்புவீங்க எனக்கு விரோதமாக எதிராளிகளுக்கு என்னை தப்பு இதெல்லாம் தாவீது ஜெபிக்கிற ஜபம் என்னை தப்புவியும் என்னை தப்புவியும்னு ஜெபிக்கிறாரு இன்னைக்கு உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து என்னை தப்புவீங்க ஆண்டவரே நீங்கள் கேட்டிங்கன்னா போதும் இது வரைக்கும் உங்களை தப்புவித்தவர் இனிமேலும் உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஹல்லேலூயா நிச்சயமா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்தில் கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர் ஹல்லேலூயா வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 107:20 அவர் தமது வார்த்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறாராம் எப்படி ஆண்டவர் குணமாக்குறாரு வார்த்தை அனுப்பி குணமாக்குறாரு அது மாத்திரமல்ல எல்லா விதமான அழிவுக்கும் நம்மளை தப்புவிப்பார் இது நடந்துருமோ அது நடந்துருமோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்களா எல்லா அழிவுக்கும் கர்த்தர் உங்களை தப்புவிக்க போதுமானவராக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களை சுற்றியுள்ள எல்லா காரியங்களையும் அழிவுக்கு கர்த்தர் தப்புவிக்கிறார் அவர் உன்னை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு பாதுகாக்கிறார் ஹல்லேலூயா அழிவுக்கு தப்புவிக்கிறவர் நம்ம
ஆண்டவராகிய தேவன். அப்ப நமக்கு இருக்க வேண்டிய தைரியம் என்ன? கர்த்தர் நிச்சயமா என்னை தப்புவிப்பார். அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல, நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு பவுல் சொன்னது போல, அவர் அப்படிப்பட்ட மரணத்தின் என்றும் எவ்வளோ பிரச்சனை, அந்த மரணத்தினன்று எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். அன்னைக்கு மோசே சொல்றாரு, பார்வோனின் கைக்கு கர்த்தர் என்னை தப்புவித்ததினால் எலியேசர் என்று என் மகனுக்கு அவர் பெயரிட்டாரு. தாவீது சொல்றாரு, இதுவரைக்கும் சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்புவிச்சாரு, நிச்சயமா இந்த பெலிஸ்தருக்கு தப்புவிப்பார். தானியேல் சிங்க கெபியில் இருந்தபோது இடைவிடாமல் ஆராதிக்கிற அவனுடைய தேவன் அவரை தப்புவித்தார் என்றார். அந்த கால நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு, நிச்சயமா உன் அழிவுக்கு நான் தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மரணத்தின் விளிம்பில் போராடி கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். உன் பின்தொடர்ந்து வருகிற பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உன்னை தப்புவிப்பேன்னு சொல்லுகிறாரு. உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற கோலியாத்தை போல பிரச்சனைகளை கர்த்தர் தப்புவிப்பேன்னு சொல்றாரு. சிங்க கெபிக்குள்ள மாட்டி சிக்கிக் கொண்டிருக்கிற பிரச்சனையில தவிக்கிற உன்னை இந்த காலை நேரத்தில் நிச்சயமாய் கர்த்தர் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது நபருக்கு அவர் சொல்றார், நிச்சயமா நான் உன்னை தப்புவிப்பேன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அதே போல இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஏற்கனவே வாசித்த வசனத்தில் எரேமியால சொன்னது போல, உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, கர்த்தர் நம்ம கூட இருந்தா போதும், எல்லா சூழ்நிலையிலிருந்து நம்மளை தப்பு, நீங்க போராட வேண்டாம், நீங்க கஷ்டப்பட வேண்டாம், அவர் உங்களை தப்புவித்து நடத்த போதுமானவராக இருக்கிறார். அப்படியே நம்ம எழுமி நின்று ஆண்டவர் அன்னைக்கு தாவீது ஜெபித்தது போல, என்ன தப்புவியும் ஆண்டவரே, என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும், உங்க வாழ்க்கையில் இப்ப என்ன போராட்டத்தை நீங்க சந்திக்கிறீங்க, என்ன பலவீனத்துக்குள்ளா நீங்க இருக்கிறீங்க, அதை சொல்லுங்க ஆண்டவரே. இதிலிருந்து என்ன தப்புவீங்கப்பா, இந்த பிரச்சனையிலிருந்து என்ன தப்புவீங்கப்பா, இந்த பலவீனத்திலிருந்து என்ன தப்புவீங்கப்பா, இந்த சூழ்நிலையிலிருந்து என்ன தப்புவீங்கப்பா, என்னை ஏற்கனவே நீங்க அநேக காரியங்களை தப்புவித்து இனிமேலும் என்னை தப்புவிப்பீர் என்ற நம்பிக்கையோடு கூட நல்ல கரங்களை தட்டி ரீபா லரா ஷபா ரபா 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 ரபா, எங்களை தப்புவிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறா. எரிகிற அக்கினி சூளைக்கு தப்புவிப்பா, சிங்கங்களின் கெபிக்கு தப்புவிப்பா, பின்தொடர்கிற பார்வானுக்கு கர்த்தர் தப்புவிப்பா, எதிரே நிற்கிற கோலியாத்துக்கு கர்த்தர் தப்புவிப்பா. மரணம் நம்மை நெருக்குகிற சூழ்நிலையில கர்த்தர் உன்னை அப்படிப்பட்ட மரணத்தை நின்றும் அவர் தப்புவிக்கிறார், அவர் தப்புவிப்பார். நல்ல கரங்களை தட்டி ரீபா லரா ஷபா ரபா ரபா ரபா, இனி சோர்வு வேணாப்பா, இனி எங்களுக்கு உலக கவலை வேணா, கண்ணீர் வேணாம், எங்களை தப்புவிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், உன்னை தப்புவிக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல வார்த்தையை பிடித்து, அப்பா உங்க வார்த்தை போதும்ப்பா, என் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, என்னை தப்புவிப்பேன்னு சொல்லிட்டீங்க, இனி நான் எதை குறித்து கலங்க போவது இல்லை. ஹல்லேலூயா. நல்ல ரீபா லரா ஷகா ரபா 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 ரியான் தூ ரபா கபா ரபா. இந்த கால நேரத்துல கர்த்தர் விடுதலையோடு கூட இந்த இடத்துல கடந்து போறோம். கர்த்தர் என்னை தப்புவிக்கணும், என்னை தப்புவிக்கணும், இந்த பிரச்சனையில இருந்து கர்த்தர் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. ரீபா லரா ஷகா ரபா 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 ரபா. அநேகருக்கு கர்த்தர் விடுதலையை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களோடு கூட இருந்து கர்த்தர் வரும் நாட்களில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன், எல்லா விதமான பிரச்சனை போராட்டங்கள் அழிவுங்களிலிருந்து எங்களை எங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் தப்புவித்து எங்களை நீங்கள் பாதுகாப்பாய் நடத்த வேணுமாய் செபிக்கிறோம். உங்கள் வார்த்தையை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம் அப்பா. எல்லா துதி கனம் மகிமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தப்புவிக்கிற தேவன் ஆண்டவரே, பிரச்சனைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தானியல பிரச்சனைக்குள்ள இருந்து தப்புவித்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறீங்கப்பா. பிரச்சனைக்குள்ள இருந்து இந்த பிள்ளைகளை தப்புவீங்க ஆண்டவரே. ஏன் இந்த பிரச்சனைக்குள்ளே போனேன் என்கிற கேள்வி தேவையே கிடையாது. தப்புவிக்கிற தேவன் இருக்கிறார். உன்னை தப்புவிக்கிறதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை தப்புவிக்கிறதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எங்கிருந்தும் தப்புவிக்க அவரால் முடியும். நீ பிரச்சனைக்குள்ள இருந்தாலும் தப்புவிப்பார். அக்கினி சூழலிருந்து கூட தப்புவிப்பார். ஆமென். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். எங்களை தப்புவிக்கிற தேவன், உன் விசுவாசம் உன் அறிக்கை தான் உன்னை தப்புவிக்கும்.
என் தேவன் என்னை தப்புவிப்பார். ஆமென். உன் விசுவாசம், உன் அறிக்கை உன்னை தப்புவிக்கும். விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணு, கர்த்தர் என்னை தப்புவிப்பார்னு. நிச்சயமா ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் உன்னை கட்டிடுவார். ஆமென். நன்றி கர்த்தாவே, உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். எங்களோடு பேசுனீங்க ஆண்டவரே, எங்களை தப்பு வைப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. தைரியமாய் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளில் கர்த்தனை தப்பு வைப்பார் என்ற விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி கொண்டே நாங்கள் முன்னேறி செல்ல கிருபத்தார். இந்த பிள்ளைகளோருடைய ஆசீர்வதி பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், கிருபையினால் மூடிக்கொள்ளும், அற்புதமாய் நடத்தும். எல்லா தீமைக்கும் லாபத்துக்கும் விளைக்காது, தொடர்ந்து நடத்தும். பெரிய காரியங்களை செய்தும் இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கும். தொடர்ந்து நீரே நடத்தும். முக்கிய சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும், உலகத்துடனான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா, 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம், முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, என் 1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.